மதுரை தேனி மாவட்டங்களில் எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் 4வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கட்டுமான தொழிலாளர் சங்கங்கள் கட்டிட பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்க வாசகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்க வாசகம், இப்போ கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினரும் அதே போல கட்டிட பொறியாளர்களும் எந்த பகுதியில எவ்வளவு நேரமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம் கனிமொழி. அதாவது மதுரை தேனி மாவட்டங்களில் எம்சான் பீசான் சல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுக்கு குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் தலா 1000 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டம் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 6 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் 4வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது இந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் ஆதரவாக உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு உசிலம்பட்டி தாலுகாவில் உள்ள பல்வேறு கட்டுமான தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் உசிலம்பட்டி கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான உசிலம்பட்டி பகுதியில் காக்கா என்னும் மலை பாதுகாப்பு அமைப்பின் விதிமுறைகளால் வீடுகள் கட்டுவதற்கு வீட்டுமனைகள் வாங்குவதற்கு முடியாமல் கிராம மக்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக அரசு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் காக்கா அமைப்பின் விதிமுறைகளை தளர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி. மாணிக்க வாசகர், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.